வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கடந்த முறை கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஷின் தான். நான் ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்றத பார்த்துருங்க. 50 நிமிடத்தில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளது, எனில் 2.5 மணி நேரத்தில் எவ்வளவு யூனிட் பயன்படுத்தியிருக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்சது 50 நிமிடத்தில் எவ்வளோ யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 யூனிட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2.5 மணி நேரம் அப்படின்றது தான் நமக்கு வந்து சம். 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம். 2 மணி நேரத்துக்கு 120 நிமிடங்கள். அப்போது 2.5 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 150 நிமிடங்கள், அதாவது 60 ல் 30 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம் அப்படின்றது தெரிஞ்சிடும். 150 நிமிடங்கள். ஸோ இதை தான் வச்சு நம்ம கால்குலேஷன் அப்படின்றது கொடுப்போம். ஸோ 50 நிமிடத்திற்கு 5 யூனிட் அப்படின்னா 100 நிமிடங்களுக்கு 10 யூனிட் வந்து செலவாயிருக்கு. அப்படியே டபுள் ஆகிருக்கு. இது 50 ல் இருந்து 100 கூட்டியிருக்கு, இது 5 ல் இருந்து 10 ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக நமக்கு தேவை 2.5 மணி நேரம், அதாவது 150 நிமிடங்களுக்கு தான் தேவை. 100 நிமிஷம் கண்டுபிடிச்சோம், அதுக்கு அடுத்து 150 நிமிடங்களுக்கு இந்த 10 யூனிட் அப்படிங்கிறது 15 யூனிட் ஆகிடும். ஓகேங்களா? 150 நிமிடம், அதாவது 2.5 மணி நேரத்தில் அது வந்து 15 யூனிட் மின்சாரத்தை வந்து செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இதற்கான விடை அப்படிங்கிற. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. ராம் தொடர்ச்சியாக 4 நாட்கள் முறையே 4 மணி நேரம், 7 மணி நேரம், 5 மணி நேரம் படித்துள்ளார் எனில் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார் அப்படின்றது தான் சம். ஓகேங்களா? சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார். சராசரி அப்படின்னாலே நமக்கு தெரியும், இருக்கிற எண்களை வந்து கூட்டணும். அதாவது 4 மணி நேரம் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 4 ப்ளஸ் அடுத்த 2வது நாள் வந்து 7 மணி நேரம் ப்ளஸ் 5 மணி நேரம் ப்ளஸ் 4வதாக ஒரு நாள் இருக்கும்ல, அதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு நம்பர்ஸும் கொடுக்கல். ஸோ அதை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். இதுதான் 4 நாள். முதல் நாள் 4 மணி நேரம், 2வது நாள் 7, அடுத்த நாள் 5, அடுத்த நாள் எக்ஸ். மொத்தமாக எத்தனை நாள் படிச்சிருக்காரு அப்படின்னா மொத்தமாக 4 நாட்கள் படித்துள்ளார். ஸோ 4 ப்ளஸ் 7 11, 11 ப்ளஸ் 5 16, 16 ப்ளஸ் x/4 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 வரும். ஸோ x = 4 அப்படின்றது தான் ஆன்சர். ஒரு நாளைக்கு சராசரியாக 4 மணி நேரம் அப்படின்றத அவர் படித்துள்ளார்.